சுஜாதாவின் ஆயிரத்தில் இருவர் பாகம் 3. வசந்த் கணேஷுடன் 18 வருஷ சர்வீஸில் பல முறை ரத்தத்தை பார்த்திருக்கிறான். கதவோரங்களிலும் கடலோரங்களிலும் உறைந்திட்ட செந்திட்டுகள் அவனுக்கு சகஜம். அதனால் அப்போது அவன் அதிக அதிர்ச்சி அடையவில்லை. என்னடா அது, கேஸ் சாதாரண டவுரி டெத்துன்னு நினச்சேன், வேறு மாதிரி திரும்புதே. கதவை முழுவதும் திறந்தவன் உடனே ரஞ்சனி சர்மாவை பார்த்தான். சந்தேகம் வர அடிபட்டு ஒரு அபத்தமான கோணத்தில் கிடந்தாள். கதவின் அருகில் மிதியடியில் தலை, அங்கிருந்து வடமேற்காக கால் அருகே ஒரு எவர்சிலர் கிண்ணமும் அவளுடைய கைப்பையும் அட் த எட்ஜ் ஆஃப் த பாடி எல்லா புத்தகமும் கிடந்தது. மின்விசிறி ஓடிக்கொண்டிருந்தது. ரஞ்சனி சர்மாவுக்கு பின்மண்டையில் எங்காவது பிளந்திருக்க வேண்டும். படுத்திருந்த வாக்கில் தலைமயிர் கரு ரத்தத்தில் நனைந்திருந்தது. உரைய துவங்கியிருந்தது. வசந்த் ரஞ்சனி ரஞ்சனி என்று கூப்பிட்டு பார்த்தான். என்னடா அது, ஆள் காலியா? குனிந்து மூக்கருகில் விரலை வைத்து பார்த்தான். லேசாக மூச்சுள்ளதை மார்பை அழுத்தி பார்த்தான். காதை வைத்து பார்த்தான். இதயம் எங்கோ ஒரு மைல் தொலைவில் கேட்டது. வசந்த் சுற்றிலும் பார்த்தான். அறையில் டெலிஃபோன் இல்லை. இருந்தாலும் உபயோகப்படுத்துவது நல்லதல்ல. கீழ் வீட்டு ஜன்னலுக்குள் கேபிள் நுழைவதை கவனித்து அங்கே போய் கதவை தட்ட, டெலிவிஷனில் சந்தியா படித்து கொண்டிருக்க அதையும் மீறி மிக்சியின் விர் சத்தம் கேட்டது. வசந்த் மணிப்பொத்தானை அழுத்தி பின்குறிப்பாக பின் கையால் கதவை தட்டி பார்த்தான். அந்த பத்மாதான் திறந்தாள். என்ன அதுக்குள்ள என்று ஆரம்பித்தவள் வசந்தை பார்த்து நிறுத்தி, மறுபடி நீங்களா என்றாள் நெற்றை சுருக்கி கொண்டு. என் பேர் வசந்த், மாடி வீட்டுக்கு வந்தேன். சாரி ஃபார் த ட்ரபுளு, அடைக்கோ வடைக்கோ அரைக்கிறீங்க போல இருக்க, கொஞ்சம் ஃபோன் பண்ணிக்கலாமா? என்ன விஷயம்? மாடியில் ரஞ்சனி சர்மான்னு. ஆ தெரியும். அவங்களுக்கு ஒரு விபத்து, இன்ஃபேக்ட் உயிருக்கே ஆபத்து. ஐயோ, வாங்க வாங்க உள்ள. என்னாச்சு? ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த டிவியை கொஞ்சம் நிறுத்தினா நல்லது, ஹிந்தி புரியாது எனக்கு. வசந்த் கணேஷ்க்கு முதலில் ஃபோன் செய்தான். பாஸ் வசந்த், விஷயம் தீவிரமாக போச்சு. ரஞ்சனி சர்மா அடிபட்டு கிடக்காங்க. கணேஷ், ஓ மை காட், போயிட்டாளா? போயின்ட்டுருக்கா. ஆம்புலன்ஸ் சொல்லிட்டியா? இல்லை. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுற முதல்ல? குழப்பம், படு சிக்கல், மூளை வேலை செய்யலை. நீ மாட்டிக்கலையே? இல்லை. உடனே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி, இல்லை அங்கே யாராவது கார் வச்சுருந்தா, ஏதாவது காரில் நீ போயிருக்கியா? ஏய், நீ காரில் தான் போயிருக்கியா? இல்லை. அதை எடுத்துகிட்டு போலீஸ் வந்த உடனே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கேஷுவாலிட்டிக்கு போ. நான் முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு வரேன். மகேந்திரன் டெல்லி போயிருக்கிறதா சொன்னார் அவர் அப்பா. சரி, நீ காரியத்தை பாரு, சேவ் ஹர், முயற்சி பண்ணுறேன். அவன் ஃபோனை வைத்ததும் பத்மாவை பார்த்தான். ரஞ்சனி வயது தான் இருக்கும் என்று தோன்றியது. இல்லற வாழ்வின் 2-3 வருஷ தளர்ச்சி உடம்பில் தெரிந்தது. நிச்சயம் ஒரு பிள்ளை பெற்றிருக்க வேண்டும். உள்ளே குழந்தை அழுதது. நினச்சேன், மேடம் நீங்கள் கொஞ்சம் வர முடிஞ்சால், ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நல்லது. போலீஸ் கேஸா? ஆமாம். எதுக்கும் என் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு வார்த்தை. அவர் எங்கே இருக்காருப்போ? ஆஃபீஸில் இருந்து வரல இன்னும். எப்படி நீங்கள் போலீஸ்க்கு காத்திருக்கத்தானே வேணும்? அதான் பார்க்குறேன். காத்திருந்தால் இவங்களுக்கு உதவி கிடைக்காது. உயிர் போடுதுன்னு எனக்கு தூக்கம் வராதுங்க. ஒன்று செய்கிறேன், நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன், ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடலாம். போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணல. நானும் வரட்டுமா? ரஞ்சினியை பார்க்கலாமா? வாங்க. குழந்தை அழுதானா? குட்டி இருக்கா? அப்போ எதுக்கு பேசிக்கிட்டு? வாங்க வாங்க. வசந்த் அந்த பெண்ணுடன் மீண்டும் ரஞ்சனியின் அறைக்குள் சென்றபோது, உங்கள் பேர் பத்மா தானே? ஆமாம், பத்மா ரத்னம்னு ஒருத்தர் எனக்கு தெரியும். வாங்க, இதுதான் பாடி. பத்மா குனிந்து, ரஞ்சி ரஞ்சி என்று விழித்தான். தொடலாமா? தொடுங்க, பரவாயில்ல. மூச்சு இருக்காப்புல இருக்கே? அப்படி தான் எனக்கும் தோணுது. தூக்கலாம்னு தயக்கமாக இருக்குது. உங்களை பார்த்தா உண்டியாலாக தூக்கக்கூடியவராக தெரியல. என்ன செய்ய? ரஞ்சி ரஞ்சி, ரத்தம் இருக்குது பின்னால். வசந்த் தீர்மானித்து அவளை புஜங்களுடன் கீழ்கையை கொடுத்து தூக்கினான். முதுகு பக்கம் கருஞ்சிவப்பாக நனைந்திருந்தது. சே, நிறைய ரத்தம், ஆனால் மூச்சு இருக்கு போல. பத்மாவும் வசந்தும் கைத்தாங்களாக ரஞ்சனி சர்மாவை சுமந்து கொண்டு அவன் காரில் பின் சீட்டில் உட்கார வைத்து அவளை அப்படியே சரித்தாள். நீங்கள் வந்து தான் ஆகணும், யாராவது பிடிச்சிக்கிட்டால் தான் கார் ஓட்ட முடியும். என்னால் பத்மா தயங்க, ஹஸ்பண்ட் வந்து விட்டால் பரவாயில்ல, குழந்தை தனியாக இருக்குது. அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு போல் அப்போது ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. மெதுவா மெதுவா, நாங்கள் வந்துட்டோம். இன்ஸ்பெக்டர் ஜீப் நிற்பதற்கு முன் இறங்கினார். குட் ஈவினிங், என் பேர் வசந்த். தெரியும், கணேஷ் ஃபோன் பண்ணி சொன்னார். பாடி எங்கே நகர்த்தினீங்க? இது இன்னும் பாடி ஆகலை, அதனால தான். மூச்சிருக்கா? ரஞ்சனின் தலையை அலைத்து காயம் பார்த்தார். ஆமாம், 4 நூல். எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்க? எவிடன்ஸ் கலைஞ்சிருக்கும்ல.
உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து காகிதங்கள் எல்லாம் நிரப்புறதுக்கு அம்மா பாதி தூரம் போயிடுவாங்க. எங்கே பரலோகம் இன்ஸ்பெக்டர், ஏங்க நடுநாத்திரையில் ஜோக் அடிச்சுக்கிட்டு? வசந்த், பாடியை பற்றி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், லெட்ஸ் கோ என்றான். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் நர்ஸை பார்த்து, நல்லவேளை நீங்கள் டியூட்டியில் இருக்கீங்க, பழச்சிருவாங்க. வாட்ஸ் த மேட்டர்? டியூட்டி டாக்டர் கூப்பிடுங்க. அவர் எங்க? பேஷண்ட் பார்க்க போயிருக்கா? எல்லாரையும் சீக்கிரம் கூப்பிடுங்க. ஒரு பெண் டாக்டர் வந்து ரஞ்சினியின் கன்றப்பையை பிரித்து டார்ச் எடுத்து பார்த்தாள். ஷீஸ் இன் அ கோமா. இது எப்படி நடந்தது? ஹெட் இன்ஜுரி. எழுப்பப்பட்ட சிங்கம் போல ஆஸ்பத்திரி செயல்பட்டது. ஆப்ரேஷன் தியேட்டர், ஐசியு, எமர்ஜென்சி சர்ஜிக்கல் வார்டு என்று பலதும் பேசிக் கொண்டிருக்க ரஞ்சனி சர்மா வசந்தின் பார்வையிலிருந்து விலகி ஸ்ட்ரெச்சரில் வெள்ளை திரைக்கு பின் மறைந்தாள். வசந்த், அப்பாடா என்று ஒரு சிகரெட் கான்ஸ்டபிளிலிருந்து வாங்கி பற்ற வைத்துக் கொள்ள கணேஷும் வந்தார். வாட் ஹேப்பன் என்றான். அதைத்தான் வசந்த்கிட்ட கேட்டுருக்கேன். இந்த அம்மாவை எதுக்கு பார்க்க வந்தீங்க என்றார் இன்ஸ்பெக்டர். ஒரு கேஸ் விஷயமா? என்ன கேஸு? இவங்க கட்டிக்கு போகிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் போல் பேரில் நாங்கள் கேஸ் போட போகிறோம். மூத்த சம்சாரத்தை தீ வச்சதா? டவுரி டெத்தா? டெத் அவ்வளோதான் தெரியும். அதாவது இந்த அம்மா புருஷன் இவங்களை தீ வச்சு நாசமாக போச்சு. இவங்களுக்கு புருஷன் இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகலையா? இரண்டாவது கல்யாணம். இன்ஸ்பெக்டர் வசந்தை பார்த்து நெற்றி கைக்குட்டையால் துடைத்து கொண்டு, ஏங்க போட்டு குழப்புறீங்க ராவேலியில்? கேஸே அப்படிங்க, முழுக்க விவரிக்க பிடிஞ்சிரும். யூ சஸ்பெக்ட் ஃபவுல் பிளே? அஃப்கோர்ஸ் என்றான் கணேஷ். பெண் டாக்டர் வெளியே வந்து, இது போலீஸ் கேஸா? ஆமாம் என்றார் இன்ஸ்பெக்டர். ரொம்ப இரத்த சேதம், மண்டையில் ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. எப்படி ஏற்பட்டது? சாலை விபத்தா? இல்லை டாக்டர். இன்ஸ்பெக்டர் சார், பேப்பர்ஸில் எதுவும் சிக்கல்லையே எடுத்துக்கலாம்ல? நீங்கள் உங்கள் காரியத்தை பாருங்கள், நாங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்குறோம். பழப்பாங்களா என்றான் வசந்த். சான்ஸ் இருக்குது. எதா பேசுனா நோட் பண்ணி வச்சுங்க. அதெல்லாம் முடியாது. கணேஷ் ஆஸ்பத்திரிக்கு வெளியே வந்து இருவரும் ராயப்பேட்டை ஹைரோடு பக்கம் நடந்தார்கள். இரவு பகல் என்று பாராமல் சதா திறந்திருக்கும் டீ கடையில் மசாலா டீ சாப்பிட்டார்கள். இன்ஸ்பெக்டர் நடந்தே அருகாமையில் போலீஸ் நிலையத்துக்கு சென்றார். கணேஷ, இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரீகிங்காக இருக்குது. ஏதோ புதிய திருப்பம் வந்து சொல்கிறேன்னு ஃபோன் பண்ணார் ரஞ்சனி. அதுக்குள்ளே அவளை யாரோ கீழ் வீட்டில் யார்? நம்ம பத்மா கணவன் மனைவி குழந்தை. அவங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதாமா? விசாரிக்க டைம் இல்லை. கணேஷ் யோசித்து இன்ஸ்பெக்டர் கிட்டே சொல்லிவிட்டு, இப்போ திரும்பி போகலாமே, அவரையும் வேணும்னா அழைச்சிட்டு போகலாமே என்றான் வசந்த். இருவரும் ரஞ்சனின் வீட்டு மாடியை அணுகும்போது நிசப்தமாக இருந்தது. குப்பை தொட்டி அருகில் படுத்திருந்த நாய் அவர்களை குறைத்த போது, வசந்த் ஒரு கல்லை எடுக்க முற்பட்ட போது குப்பை தொட்டிக்குள் பாய்ந்து ஒளிந்து கொண்டது. பேட்டையில் மொத்தம் 3 தெரு விளக்குகள் இருந்தன. 1 ஃபியூஸ், 2 கண்ணடித்து கொண்டிருந்தது. வசந்த், பாஸ் சின்னதாக ஒன்றுக்கு காலையிலேருந்து போகவே இல்லை. மாதிரி படித்தவங்கெல்லாம் தெருவில் ஒன்றுக்கு இருக்கிறது நிறுத்தின்றா தானே நம்ம நாடு உருப்படியா? ஒரு ஜோக் உண்டு பாஸ், ஒரு ராஜகுமாரிக்கு சுயம் வரும். அவளால் செய்ய முடியாத காரியத்தை செய்து காட்டுற ராஜகுமாரனுக்கு மணமாலைன்னா. ஒரு ராஜகுமாரன் கத்தி வீசினான், இவளும் வீசினான். ஹை ஜம்ப் பண்ணுறான்னு இன்னொருத்தன், இவளும் ஜம்பரா. அப்புறம் கடைசியில் ஒருத்தன் வந்தான். யார் வந்தான்? பின்னால் இந்த குரல் கேட்டது. கணேஷின் குரல் இல்லை. வசந்த் தன் பின்னால் கேட்ட அந்நிய குரலில் நின்று, இது யார் பாஸ்? அஸ்ரீரி. தெரியலையே யாருப்பா என்றான் கணேஷ். பின்னால் இருந்தவன் முக அடையாளம் இருட்டில் தெரியவில்லை. கண்கள் ஓரம் மட்டும் ஒரு கணம் தெருவிளக்கில் ஒளியில் பளிச்சிட்டது. சிரித்தது வெள்ளைப்பட்டை போல் தெரிந்தது. அந்த சிரிப்பில் ஹாஸ்யமில்லை, வெற்று சிரிப்பு. நான் என் கால் மேலே கேஸ் போடுறியாம? உங்கால் யாரையா? தெரியாத மாதிரி கேட்குற. டே நவாபு, பிடிச்சி சைஸ் பாடுற. நவாபு என்று அழைக்கப்பட்டவன் பக்கவாட்டு இருளிலிருந்து வெளிப்பட்டு வசந்தின் கழுத்தை பிடிக்க பல்லவன் கணேஷின் பின்புறத்திலிருந்து கத்திரி போட்டு நிறுத்தி மூச்சு திணறும் வரை அழுத்தி வெட்டி வெட்டி அவனை உதிர்த்தான். வசந்த் குரல் வளையத்தில் பதிந்திருந்த விரல்களை விளக்க விரயமாக பிரயத்தனித்தான். லுக் லுக், என்ன என்னப்பா? வேணாம் வேணாம், உங்களுக்கு பீடா போடுறியடா? அசந்தர்பசா சொல்கிறிய. பீடான்னா வெற்றிலை சுண்ணாம்பு இல்லாமல் வெறும் வாயில் செவப்பு. வேணுமா கண்ணு? வேண்டாம் கண்ணா. அப்போ என்ன செய்கிற? கேஸை வித்ட்ரா பண்ணிடுறேன். என்ன கணேஷு? சரி ஆளு விடு. வசந்த், வலி
வசந்த் சட்டென்று திரும்பி அவன் இடுப்பில் முழங்கால் ஆள் உதைக்க மர்மஸ்தானத்தில் பட்டுவிட்டது. இருமு கண்ணா இருமு, அப்போ தான் உள்ளே போனது வெளியே வரும். அடிக்கிறையாடா என்று மற்றவன் கணேஷை புறக்கணித்து இவனிடம் வர, கணேஷ் பின்பக்கத்திலிருந்து ஒரு உதை உதைத்ததில் தடம் புரண்டு வசந்தின் காலடியில் விழ வசந்த் பூட்ஸ் காலால் அவன் காதில் மிதித்தான். ஐயோ என்று அவன் சுருள, வசந்த் அவன் மயிரை பிடித்து தூக்கி, கண்ணா பீடா போடுறியாடா, போடுவாத்தியார செவப்பாக இருக்கும் என்று தாடையில் அடித்ததில் பல் கழன்று துப்பினான். அப்பொழுது அவர்கள் அருகே ஒரு ஆட்டோ ரிக்ஷா வர இருவரும் சட்டென்று அதில் ஏறிக்கொள்ள சடுதியில் அது புறப்பட்டு விலகியது. வசந்த் கீழே இருந்து கல் எடுத்து அதன் மேல் எறிந்தது படவில்லை. தாடி பீடாவா கொடுப்ப பாஸ் என்னாச்சு, ரொம்ப அமுக்கிட்டானா? ஆமாம், ரிப்கேஜ் எல்லாம் உடையிற மாதிரி வலிக்குது. அப்புறம் டாக்டர்கிட்ட போகலாம், எனக்கு கூட ரத்தம் கீறி வருது. யார் வசந்த் அவங்க? எல்லாம் மகேந்திரன் ஆசாமிங்க, இவங்க தான் ரஞ்சனி சர்மாவை தாக்கியிருக்கணும். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகுது கதை. ஒரு மனைவியின் சாவுக்கு பின்னால் பல சிக்கல்கள். கணேஷ் தன் கைக்குட்டையால் வசந்தின் முகத்தை துடைத்து கன்னத்துலையும் கீறிக்கிறாங்க. பாஸ் முழங்கால் ஒன்று வச்சேன், கடலை கொட்டை உடையிற மாதிரி சத்தம். எதுக்காக மகேந்திரன் நம்ம ஆள் வச்சு அடிக்கணும்? கேஸ் போடுறோம்ல அதுக்காக. அவ்வளோ முட்டாள அவர், இந்த மாதிரி செய்கிறதில் நம்ம வைராகியம் அதிகமாகவும் தெரியாது அவருக்கு. இருவரும் மெல்ல நடந்து டாக்டர் குமாரின் டிஸ்பென்சரிக்கு சென்றனர். எனது ரத்தக்காயம், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? சண்டை போட்டோம், வெளியாள் கூட. வக்கீல் உத்தியோகத்தில் இதெல்லாம் உண்டா என்ன? கூட்டி கொடுக்கறது தவிர பாக்கியெல்லாம் உண்டு. தரையில் விழுந்தீங்களா? ஆமாம். எதுக்கு ஒரு ஏடிஎஸ் போட்டுக்குங்க. கணேஷ் உங்களுக்கு மூச்சு முட்டுது, ரிப்பில் வலியா? ஆமாம். அடியாளுங்க பார்த்துக்குங்க, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்கள் மாதிரி டாக்டர்லாம் பிழைக்க வேண்டாமா? எத்தனை கொடுக்கணும் டாக்டர்? பணம் வேண்டாம், ஒரு டெனன்சி கேஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா. எப்போவே வா, நாளைக்கு நீங்களும் பிஸி ஆயிடுவீங்க, நானும் பிஸி ஆயிடுவேன். அந்த கேஸில் வீட்டுக்காரனுக்கும் அதிகம் உரிமையும் இல்லை என்பதை விளக்கிவிட்டு திரும்பி வருவதற்கு இரவு வெகு நேரமாகிவிட்டது. வந்து படுக்கையில் படுத்த கணேஷ் சற்று நேரம் மின் விசிறையின் சுழற்சியை பார்த்து கொண்டிருந்தவன் சட்டென்று, வசந்த் எழுந்துரு என்றான். நான் பாஸ். ரஞ்சனி சர்மாவை ஆஸ்பத்திரியில் விட்டு வந்தது தப்புடா. ஏன்? அவள் உயிரோடு இருக்கிறது யாருக்கோ பிடிக்காம தான் தாக்கியிருக்காங்க. அவங்க மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வந்து தாக்க மாட்டாங்கன்னு நிச்சயம். அதானே, ஃபோன் பண்ணி பார்த்துடலாம். வசந்த் நொண்டிக்கொண்டே போய் ஃபோன் அருகே சென்று ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு சுற்றி எமர்ஜென்சி வார்டு கேட்டான். ஹலோ, இந்த ரஞ்சனி சர்மா ஏதாவது படுக்கையில் படுத்திருக்காங்களா? கொஞ்சம் இருங்க. சற்று நேரத்தில், இல்லைங்க, வயசானவங்க தான் படுத்திருக்காங்க. அப்படியா, ரஞ்சனி சர்மான்னு? கொஞ்சம் இருங்க, ரெஜிஸ்டரை பார்த்து சொல்கிறேன். அவங்கள சர்ஜிக்கல் வார்டுக்கு அனுப்பியிருக்காங்க. வார்டு பாய் வந்து எடுத்துக்கிட்டு போனதா? சர்ஜிக்கல் வார்டில் இருந்த டெலிஃபோன் 5 நிமிஷம் முறித்தது. யாரோ எடுத்தார்கள். யாரும் இல்லைங்களே, எல்லோரும் தியேட்டரில் இருக்காங்க. மந்திரிக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன் எமர்ஜென்சி. ஹெர்னியா ஆப்ரேஷன் எமர்ஜென்சி. அங்கே ரஞ்சனி சர்மான்னு ஒரு பொம்பளை அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு இருங்க. என்ன பேர் சொன்னீங்க? ரஞ்சனி சர்மா. இருங்க. சற்று நேரம் வசந்த் கணேஷின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். என்னவோ உதைக்குது பாஸ். என்னடா மறுபடியும்? ஹலோ, அப்படி யாரும் பேர் ரெஜிஸ்டர் இல்லையே. அரிஷுவர் சரியாக பார்த்து சொல்லுங்கள். அப்படி யாரும் இல்லைங்க. வசந்த் ஃபோனை பொத்தி, ட்ரபல் என்றான். போலீஸ் என்ன பண்ணுறாங்க? ஏங்க, போலீஸ்காரங்க யாரும் இல்லையாங்களா? இல்லைங்களே. இல்லையா? வசந்த் கணேஷ் இருவரும் புதிதாக உயிர் பெற்றவர்கள் போல சட்டென்று சட்டை மாற்றிக்கொண்டு ஆஸ்பத்திரி நோக்கி விரைந்தனர். கேஷுவாலிட்டியில் காகிதங்கள் நிரப்பிக் கொண்டிருந்த அந்த போலீஸ்காரரிடம், இன்ஸ்பெக்டர் எங்கே என்றார் வசந்த். அவர் ஸ்டேஷன் போயிட்டார். ஏன்? அந்தம்மா ரஞ்சனி சர்மா அவங்கள வார்டில் காணா, ஆப்ரேஷன் செய்ய போகிறத சொன்னாங்க, அதான் வெளியே வந்தேன். அங்கேயும் இல்லை அவங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணி பார்த்தோமே. நீங்கள் யார்? நண்பர்கள், வக்கீல். என்ன என்ன சார், அரை மணி முன்னால் உங்கள்கிட்டருந்து சிகரெட் வாங்கி தம் அடித்தேன். எந்த வார்டில் விசாரிச்சிங்க? என்ன காயம் உங்களுக்கு? காயத்தை அப்புறம் பார்க்கலாம். அந்தம்மாவை கோட்டை விட்டாச்சுன்னு நினைக்கிறோம். மூவரும் ஓடினார்கள். சர்ஜிக்கல் வார்டிலோ, ஐசியூவிலோ, எமர்ஜென்சி வார்டிலோ, ஜென்ரல் வார்டிலோ எங்கு தேடி பார்த்தாலும் ரஞ்சன் சர்மாவை காணவில்லை. எமர்ஜென்சியிலிருந்து சர்ஜிக்கல் வார்டு அழைத்து சென்றதற்கு அத்தாட்சி இருந்தது. ஆனால் அந்த வார்டில் அவள் இல்லை. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளும் அவள் இல்லை. எப்படி இது சாத்தியமே இல்லை என்றாள் நர்ஸ் மேட்ரு. ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிக்கிட்டு போனாங்க. என் கண்ணால் பார்த்தேன். வார்ட் பாயும் அந்த ஆளும், வெயிட் மினிட், அந்த வார்ட் பாய் புதுசாக ஒரு பையன் போல் இருந்தான். தொப்பி வெறும் ஓவர் கோட் மட்டும் போட்டுக்கிட்டு. சரியாக போச்சு.
லிஃப்ட் அருகில் கீழே ஒரு வெள்ளைக்கோட்டும் தொப்பியும் கிடந்ததை அப்போது தான் ஒரு ஆயா எடுத்து வந்தாள். பாஸு போச்சு என்றான் வசந்த். ஐ திங்க் ஸோ. வாங்க பாஸ் தேடலாம். எங்கடா தேடுறது? ஏங்க அந்த அம்மா ஆப்ரேஷனில் இல்லையா என்றார் கான்ஸ்டபுள். அந்த அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டாங்க. யாருங்க? கிங்கரர்கள். அது யாருங்க? உறவுக்காரங்களா? ஐயா இந்த ஓவர் கோட்டை பார்த்தீங்கள, இந்த தொப்பி என்ன சொல்லுது? கான்ஸ்டபுளிடம் கீழே கிடந்த உடைகளை காட்டினார் வசந்த். யாரோ ஆஸ்பத்திரி வாய் பாய் மாதிரி உடை எடுத்துகிட்டு அந்த அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க. அபார மூளைங்க. அதாங்க லிஃப்டில் இறங்கி பேஸ்மெண்ட்டுக்கு பகுதியில் வந்தார்கள். அங்கே விசாரித்ததில் ஒரு வேன் மாதிரி வந்ததுங்க. ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஒரு அம்மாவை உள்ளே ஏற்றிக்கிட்டு. வேனா வெள்ளையா ஆம்புலன்ஸா? இல்லைங்க மாருதி மாதிரி. நம்பர் கிம்பர் ஏதாவது? என்ன கலரு? கணேஷ். வசந்த் வா போகலாம் என்றான். எங்கே பாஸ்? நம்ம நண்பர் மகேந்திரன் ஐஏஎஸ்ஸை சந்திக்க. அவர் தான் டெல்லி போயிருக்காரு. அவர் டெல்லி போகலைன்னு எனக்கு சந்தேகம். அவர்கள் இருவரும் மகேந்திரன் வீட்டை அடையும் போது நள்ளிரவு கடந்து விட்டது. கணேஷ் வசந்திடம் லாங் நைட் என்றான். இன்னும் முடியலை பாஸ். இப்போ தான் ஆரம்பிக்குது என்றான் வசந்த். மகேந்திரன் வீட்டு கதவை தட்டிய போது சற்று நேரம் பதிலே இல்லை. ஓட்ட வழியை பார்க்குறாங்க பாஸ். கண்ணை குத்துட்டுவான். யார்? அப்பாவை தான் இருக்க முடியும். கதவு ஒரு கழித்து திறந்து என்ன வேணும் என்று கேட்டார் கோவிந்தராஜ். மிஸ்டர் மகேந்திரன் அவன் டெல்லிக்கு போயிருக்கான்னு சொன்னேன் இல்லையோ? அப்படியா? உங்களுக்கு ஃபோனில் சொன்னால் நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை, உள்ளே வரலாமா? இந்த அகாலத்திலேயா? மணி என்ன ஆறுது? ரஞ்சனி சர்மா தாக்கப்பட்டா. யார்? ரஞ்சனி சர்மா உங்கள் மகன் ரெண்டாவதாக கல்யாணம் செய்த போகிற பையன். பெண் உயிர் இருக்கா? தெரியவே இல்லை. ஏன்னா ரஞ்சனி சர்மாவே காணோம். ஏப்பா நட்ட நடுராத்திரியில் இப்படி வந்து குழப்புற? இல்லை பாபா, நீங்கள் தான் குட்டையை ரொம்ப குழப்பியிருக்கீங்க. என்னவோ எல்லாம் காலையில் பார்க்கலாம், எனக்கு தலை சுத்தால். இருவரும் அந்த வீட்டு புறப்பட்டு காரில் சற்று தூரம் சென்றதும் கணேஷ் காரை நிறுத்தினான். என்ன பாஸ்? மாறுதி நிற்காத. வசந்த் நீ என்ன பண்ணுற? நேராக போய் அந்த வீட்டின் பின்பக்கமாக சுவரேறி குதி. குதிச்ச ஏதாவது திருடணுமா? வேண்டாம், மகேந்திரன் இருக்கானான்னு பாரு. எனக்கு என்ன வந்தாலும் டெல்லிக்கு போகலன்னு சந்தேகம். வசந்த் என்னை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட போகிறது இல்லைங்க. நீங்கள் நான் போகட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போடா, ஜெயிலில் போட்டால் பெயிலில் எடுத்துடுறேன். வசந்த் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு மெல்ல இருளோடு நடந்து வீட்டின் பின்புறத்தை அடைந்து மாடியில் விளக்கேறியதை பார்த்து காம்பவுண்ட் சுவரில் ஏறி அதிலிருந்து சஜ்ஜாவில் கால் வைத்து கார் ஷெட் மொட்டை மாடி மார்க்கமாக மாடி ஜன்னலை எய்தி உள்ளே எட்டி பார்த்தான். மகேந்திரன் சாட்சாத் அங்கே உட்கார்ந்து கொண்டு வசந்தின் பார்வையில் இல்லாதவரிடம் ரெண்டு பேரும் நிச்சயம் சந்தேகப்படுறாப்பா. ஒரு வழிக்கும் வரமாட்டார் போல இருக்கு. என்ன செய்யலாம்? மினிஸ்ட்ரியில் சொல்லி பாரு. இல்லைப்பா, இவங்க கேஸ் போடட்டும் பரவாயில்ல. கேஸ் போட்டால் தொலைஞ்சடா நீ. நிச்சயம் அத்தனை சாட்சியும் உனக்கு எதிராக இருக்குது. அவள் எழுதின லெட்டர்ஸ் அதுக்கு தான் மாத்துக்கடு சாசி காட்ட போகிறோமே. அந்த வசந்துங்கிறவன் கல்லூலி மங்கன், கோர்ட்டில் நார் அடிச்சிருவாங்க. மகேந்திரா இந்த கொலை கேஸை எப்படியாவது தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப தூரம் போயிடுத்து. சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதில் சண்டைக்காரன் காலில் விழுங்குற அப்புறம் சதாசிவனத்தின காலிலே விழுந்துடலாம். ஒப்புத்துக்க மாட்டார். என்ன செய்கிறது? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன? கொஞ்சம் இரு, ஜன்னல் ஏதோ நிழல் தெரிகிறது. வசந்த் சிறையில் இருந்த ஒரு தேர்ந்த திருடன் வேகத்தில் செயல்பட்டு குதித்து இறங்கி விட்டான். ஜன்னலை திறந்து மகேந்திரன் எட்டி பார்த்து யார் யார் என்று கேட்பதற்குள் மாருதிக்கு ஓடி வந்து விட்டான். பாஸ் கை கொடுங்க. எப்படி உங்களுக்கு மகேந்திரன் டெல்லி போகலன்னு தெரியும்? ஏதாவது இச்சினி வேலையா சொல்லு. மகேந்திரன் இஸ் வெரி மச் ஹியர். டெல்லி போகலை. ரெண்டு பேரும் நாம் கேஸ் போடுறதை பற்றி ரொம்ப கவலையாக பேசிக்கிட்டாங்க. ரஞ்சனி சர்மாவை பற்றி பேச்சு வந்ததா? இல்லை, ஒரே ஒரு வழி தான் இருக்குதுன்னு கடைசியில் பேசிக்கிட்டாங்க. அந்த வழி என்னன்னு சொல்கிறதுக்குள்ளே ஜன்னலில் என்ன நிழல் ஆடுதுன்னு பார்க்க வந்துட்டான். ஒரே குதி பிடி உஷா மாதிரி ஓடி வந்துட்டேன். சரி, இப்போது வக்கீல் உத்தியோகம் இல்லை, நான் சுவரேறி குதிச்சு திருடலாம். நீயே சே, நல்ல வழியெல்லாம் என் கலையை பயன்படுத்துவேன். சில்க் ஸ்மிதா மாதிரி. சரி, நாளைக்கு சதாசிவனத்தோடு பேசி ஃபார்மலாக ஒரு பெட்டிஷன் போட்டு கேஸை துவக்கிடலாம். ஜூரிஸ்டிக்ஷன் அகமதாபாத் பாஸ். அங்கேயும் போய் ஒரு பெட்டிஷன் சமர்ப்பிச்சுட்டு வரலாம். கொஞ்சம் ப்ரெஸ்காரங்களையும் கூப்பிட்டு பப்ளிசிட்டி கூடு. அவர்களுக்கு டவுரி டெத்து, யூனோ, ப்ரைட் பர்னிங் எல்லாம் அல்வா.
சரி, அதிகாலையில் போய் பிரதிமாவை பார்த்துட்டு எல்லா காகிதங்களையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வர்றேன். கையெழுத்து வாங்குறது நீங்கள் எதுக்கே? இல்லை, சதாசிவன் கூட கொஞ்சம் பேசணும். ஃபோன் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். மறுதினம் பிரதிமாவுக்கு வசந்த் ஃபோன் பண்ண, ஹாய், நான் தான் வசந்த் பேசுகிறேன். எந்த ஓ ஹலோ வசந்த், ஞாபகம் இருக்குதானே? தாராளமா. உங்கள் கையை கூட ஒரு முறை புறா மாதிரி தடவி கொடுத்தானே. சரி, என்ன விஷயம்? கேஸ் விஷயமாக சில கையெழுத்துக்கள் வாங்க வேண்டும். எப்போ வரட்டும்? எப்போ வேணால் வரலாம். காலேஜ் இல்லையா? நீங்கள் வர்றீங்கன்னா லீவ் எடுத்துக்கிறேன். கேஸ் எடுத்துக்கிறதா தீர்மானிச்சிட்டிங்களா? ஆமாம். வெரி குட், வாங்க வசந்த், காத்திருக்கேன். எப்போ வர்றீங்க? பாஸ் எத்தனை மணிக்கு போகலாம்? கணேஷ் 10 என்று விரல்களால் காட்டினான். எதுக்கு பந்தோபஸ்தான் இருங்க. மகேந்திரன் ஒரு மாதிரி முரட்டா சாமி. நேற்றுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ரஞ்சனி சர்மான்னு அவர் செக்ரட்டரி, அவர் 2வது கல்யாணம் செய்து போகிறவ, அவளை யாரோ தாக்கி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஆஸ்பத்திரிலையும் அவளை காணோம். அப்படியா? அதை ஏன் கேட்குறீங்க? அதுக்கப்புறம் எங்களை தாக்க 2 பேர் வந்து குண்டர்கள் அனுப்பியிருந்தாங்க, ராத்திரி டிஷ்யும் டிஷ்யும். அப்படியா? உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப பொல்லாதவர், பார்க்குறதுக்கு சாது மாதிரி இருக்கார். அதைத்தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிகிட்டு இருந்தேன். யாருமே நம்பலை. கண் தெரியாத எங்கள் அப்பாவை அடிச்சிருக்காங்க, உங்களை தாக்க மாட்டாங்களா என்ன? எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. 10 மணிக்கு வந்துடுங்க. வச்சிருவா? வச்சுருங்க. நிச்சயமாகவே வச்சிருவா? நிச்சயமாகவே வச்சுருங்க. ஏ போடாச்சி, வீடா ஃபோனை என்று கணேஷ் அசட்டை வசந்தன் மார்பை தொட்டு கொண்டு, பாஸ் அந்த பொண்ணுக்கு நிஜமாகவே மேல் காதல். நோ சான்ஸ். பெட்டிஷனில் கையெழுத்து போட்டு கையோட ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போடலாமா? திறந்துருக்குமா? டே மடையா, உனக்கெல்லாம் ஜென்மத்தில் கல்யாணம் கிடையாது. அங்கங்கே சைட் அடிச்சிட்ருக்கு, அதுதான் உன் விதி. ஏன் பாஸ்? யூஆர் நாட் த மேரிங் டைப். இந்த தடவை நிச்சயம் கல்யாணம்னு அன்றைக்கி கிளி ஜோசியம் சொல்லிச்சேன். யாருக்குன்னு சொல்லியே, இந்த பெட்டிஷனை பாரு, டிராஃப்ட் தான். வசந்த் அந்த மனுவின் மாதிரியை படித்து பார்த்தான். இப்போல்லாம் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன்னா தனியாகவே ஒரு எஸ்பிஎம்மா இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு மனு போட்டுடலாம். அப்புறம் தொகுதி எம்எல்ஏ, சமூக நலத்துறை, முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. என்ன தெருவில் வசிக்கும் சதாசிவங்கிற நான், என் முதல் மகள் நாராயணி மகேந்திரன், ஒய்ஃப் ஆஃப் ஜி மகேந்திரன். பாஸ் அவர் என்ன உத்தியோகம் தெரியல, ஏதோ ஓஎஸ்டின்னாங்க. டிபார்ட்மெண்ட்டே நிழலாக இருக்குது. மனுவுக்குரிய டிராஃப்ட் காகிதங்களை தயாரித்து கொண்டு கணேஷும் வசந்தும் புறப்பட 9:30 ஆகிவிட்டது. பூந்தமல்லி ஹைரோடில் சிக்னலுக்கு அருகே ஒரு விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து மோசமாக அடைபட்டிருந்தது. வாகனங்கள் விலகி பிரதிமாவின் வீட்டை அடைய 10:40 ஆகிவிட்டது. தொடரும்.